ಓಂ ಶ್ರೀ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಶೋದಯ ಓಂ ಆದಿತ್ಯಯಶ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಯಶ ಗುರು ಚುಕ್ಕರ ಸನಿಯ ಯಚ್ಚ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. ಉಲಗ ಮಕ್ಕಳ್ ಅನೇವರುಕ್ಕಂ ರಾಜಯೋಗ ಅನ್ಬು ವಣಕಂ. பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிகாரி வருடம் ஆடி மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. அதிகாலை 4:51 பின்பு துவிதியை. நட்சத்திரம் திருவோணம். இன்றைய நாள் முழுவதும் நட்சத்திரம் திருவோணம்தான். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம். திருவோணம் நாளாகவும் கரி நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 9, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அஞ்சா நெஞ்சமும் ஆதரிக்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். சகோதர வகையில் ஒற்றுமை மிகுதியாகும். வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நடைமுறை வாழ்வில் தடை நிலை உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தன தேவதை. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் யானை நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IO. வகையான எண்ணமும் வாழ்க்கையில் திண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணமும் தனமும் சேரக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனோதைரியமும் அதிகமாகும். ஒரு சில பெண்களுக்கு ஆண்களுக்கு மேலான அதிகாரமான பதவியும் அதற்கும் மேலான வருமானமும் மிகுதியாகும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால அடி முதல் முடிவரை அறிந்தவர் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அலமேலு மங்கை. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IK. மிடுக்கான தோற்றமும் துடுக்கான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து சரிசப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால குடும்ப வாழ்க்கையில், அதாவது கடந்த காலங்களில் இணக்கமில்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். திருமணமாகி வெகு நாட்களாகியும் வெகு வருடங்களாகியும் புத்தர பேரு இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேரு உருவாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வியாபாரம் பண்ணக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அயராத உழைப்பில் அடிப்படை சிந்தனையை அள்ளி தெளிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜயோக ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DJ.
முற்போக்கு சிந்தனையும் முதன்மை தகுதியும் இயல்பாகவே அமைய பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாக்கியமும் பணவரவும் பெருகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால அற்புதமான மேன்மைகளை அனைத்து வகையிலும் சந்திக்க முடியும். நினைத்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லா திருமணம் உறுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சமூக வாழ்க்கையையும் சம்சார மாண்புகளையும் புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருணாச்சலேஸ்வரர். அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிஷ்ட எழுத்துக்கள் PE. அரசியல் ஆசையும் ஆன்மீக பற்றுதலும் இயல்பாகவே அமைய பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இடையூறுகள் விலகக்கூடிய இனிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் புதன் பகவான், அதாவது தனஸ்தானாதிபதி புதன் பகவானும் ராசி அதிபதி சூரிய பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும். அதே சமயம் 6 மாதம் 1 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதனை செய்யக்கூடிய வருமானங்களை ஒரே நாளில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும். அரசியலில் அடிமட்ட தொண்டனாக உள்ள ஒரு சில பாக்கியவான்கள் உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2வது இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கண் பார்வையிலும் கடன் வாங்குவதிலும் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னை மூகாம்பிகை. அதிஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம் அதிஷ்ட எழுத்துக்கள் BU. புத்தி சாதுரியமும் புகழ்மிக்க வாழ்வும் இயல்பாகவே அமைய பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆக சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் மகர ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மகர சந்திரனுக்கு நிகர சந்திரன் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த வாய்மொழிக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்க முடியும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அதிகமாகும். மற்றவங்க கிட்ட மரியாதை மிகுதியாகும். நீண்ட நாள் கலையுலக ஆசை இன்றைய நாளில் பூர்த்தியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்டிகேஸ்வரர். அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிஷ்ட எழுத்துக்கள் YO. தர்ம சிந்தனையும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமைய பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுந்த உதவியும் மிகுந்த நன்மையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சுக்கர பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து ராகு பகவானோடு சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதாவது மிதுன சுக்கரன் மிகையான பலன் அப்படிங்கிற அந்த கூற்றுக்கு ஏற்ப அதாவது அடிப்படை மேன்மை அப்படிங்கிறத விட ஆடம்பர வாழ்வை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டு எடுக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால போட்டி பொறாமைகளை பொறுமையோடு சமாளிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா கணபதி. அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிஷ்ட எழுத்துக்கள் SZ.
சஞ்சலமான நேரங்களில் கூட சந்தோஷமாக வாழத் தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்தியும் திருப்பு முனையும் ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் சனி பகவானும் கேது பகவானும் இருக்கிறதுனால வாக்குவன்மை அதிகரிக்கும். வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும். வாய்ப்பேச்சை மட்டுமே தொழிலாக கொண்ட வழக்கறிஞராக உள்ளவங்க, மத போதகராக உள்ளவங்க, ஆசிரியர் மற்றும் விரிவுரையாளராக உள்ளவங்க இவங்க எல்லோருமே மிகப்பெரிய வெற்றிகளையும் வெகுமானங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். புதிய புதிய வாய்ப்புகளையும் திடீர் பிரபல்யங்களையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எடுத்தறிந்து பேசியவங்க முன்பு அடுத்தடுத்த முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரச மர பிள்ளையார். அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KI. தனித்துவ தன்மைகள் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுந்த உதவியும் மிகுந்த நன்மையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். ஆடம்பர தேவைகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். வாகனம் வீட்டு கடன் சம்பந்தப்பட்ட கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஊட்டி வளர்த்த பிள்ளைகளின் உண்மை தன்மையை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வழிவிடும் வன தேவதை. அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZI. மகத்தான காரியங்களை கூட பகட்டாக செய்து காட்டும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்தியும் திருப்பு முனையும் ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக சப்தமஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இணக்கமில்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டம் இல்லாத நன்மையும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மலலை செல்வங்களிடம் மனம் விட்டு பேசுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விக்னேஸ்வர பெருமாள். அதிர்ஷ்ட எண் 3 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HU. அலட்டி கொள்ளாமலும் அடுத்தவங்களை பகைத்து கொள்ளாமலும் வாழத் தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மறுமலர்ச்சியும் மலரக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதே புத ஆதித்ய யோகத்தோடு ஜீவனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் உள்ளவங்க நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலை வாய்ப்பை சந்திக்க முடியும். வியாபாரம் மற்றும் தொழில்துறையில் உள்ளவங்க உள்நாடு மட்டுமல்லாது ஏற்றுமதிக்கான வெளிநாட்டு தொடர்புகள் இன்றைய நாளில் கிடைக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சந்தோஷ சூழ்நிலையிலும் சமூக பார்வையை புரிந்து நடப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பார்வதி தேவி. அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XY. மகிழ்வான நிகழ்வுகளை மனதார நேசிக்க தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாள் முழுதும் நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகம். அதே பஞ்சமஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானுடைய அமைப்பு, சுகஸ்தானத்தில் சுக்கர பகவானுடைய அமைப்பு, இந்த மாதிரியான
பல்வேறு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமும் சாதகமும் பண வரவும் சம்பாத்தியமும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறை உணர்வோடும் விழிப்புணர்வோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈசப்பெருமாள். அதிஷ்டையன் ஏழு அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஓ. ஓம் விஸ்வகர்மனே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் விஸ்வகர்மனே நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, நீங்கள் எந்த தேதியில் ராசியில் லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு நல்ல நேரமும் நன்மையான காலமும் நிச்சயமாகவே வரும். அதுவரையில் உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.